தமிழ் செல்வி இனிமேலாச்சும் மந்திரம் போல்டா இருந்து இந்த ஈஸ்வரியன் பத்தின வெளுத்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீடியோ கிளிக் பண்ணுங்க. சின்ன மருமகளை பார்த்தா மறுபடியும் இந்த தமிழ் வீட்டுக்குள்ள வந்துட்டா இதை நம்மளால பார்த்தா சகிச்சவே முடியல அப்படிங்க மாதிரி ஈஸ்வரி பார்த்தனா செம்பங்காண்டா இருக்காங்க. நம்ம கிட்ட யாருமே பேச மாட்டாங்க அப்படிங்க மாதிரி தமிழ் பார்த்தா குற்ற உணர்ச்சியில ஒரு ரூம்ல உட்காந்துருக்காங்க. அடியே வேலைக்காரி அப்படிங்க மாதிரி ஈஸ்வரி அந்த பக்கம் வந்து கூப்பிடுறாங்க. அதுக்கு தமிழ் யோசிக்கிறாங்க, இவங்கெல்லாம் பார்த்தா குட்ட குட்ட குனிஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா இவங்கெல்லாம் நம்ம தலைமேறி ஏறி உட்காந்துருவாங்க, இதுங்களுக்கு எல்லாம் இடம் கொடுக்க கூடாது அப்படிங்க மாதிரி கரெக்டாவே பார்த்தா கெஸ் பண்ணிடுறாங்க. மாமியாரே அரட்டெல்லாம் பார்த்தா பயங்கரமா இருக்கு, இதுக்கெல்லாம் பார்த்தா இனிமே நான் தர போற கிடையாது, ஆமாங்க நான் தப்பு பண்ணேன், அதுக்காண்டி பார்த்தா பயந்தேன், அதுக்காண்டி காலம் முழுவதும் வீட்டுலாம் பம்ப வேண்டிய எந்த ஒரு அவசியமே கிடையாது அப்படிங்க மாதிரி பார்த்தா இப்ப தமிழ் ஈஸ்வரி எதிர்த்து பேசுறாங்க. நினைச்சேன் அப்படின்னா இந்த வீட்டிலே பார்த்தா இருக்க முடியாது அப்படிங்க மாதிரி ஈஸ்வரி சொல்றாங்க. நீங்க என்ன கடவுளா, நீங்களும் உங்க பையன் பார்த்தா இந்த வீட்டுல எடுத்துட்டு ஃப்ராட் வேலையெல்லாம் பார்த்து வச்சிருக்கீங்க, அதெல்லாம் பார்த்தா நான் சேதுகிட்ட சொன்னேன் அப்படின்னா போதும் இடம் இருக்காது அப்படிங்க மாதிரி தமிழ் சொல்றாங்க. இப்ப பள்ளி அப்படி சொல்லிட்டு சேதுவை போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க தமிழ் செல்வி. இது எல்லாத்தையும் பார்த்தா ஈஸ்வரி பார்த்துட்டு கைத்தறி செல்ல கிடக்கா.